Hi everyone, welcome to my channel. In channel, in the video, miss panam paaknona in the video killer ka red color subscribe in the button click panidunga. Ade madri, adu pakkathula iruka bell icon you click panitinga. In channel la in the video neenga miss panam paakala na eppala video podrano appo ungalku oru notification vandrum. So iniki in the video pola. Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப அழகான டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் போட்ட ஆரி வீடியோவில் நிறைய பேர் வந்து அந்த ஆரி நீடல் ஸ்டாண்டு த்ரெட்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் டிநகர் பாண்டியன் ஸ்டோர் சொல்லியிருந்தேன், பட் ஊரில் இருக்கவங்க தூரமாக இருக்கவங்களால அது ரீச்சபிளாக இல்லாததுனால அமேசானில் லிங்க் நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டு த்ரெட்டு அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஆரி நீடலே நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் வீட்டில் இருந்தபடி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள், லிங்க்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைன் நான் மார்க் பண்ணுறேன். நெக்லைனோட வித்து வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நெக்லைன் வித் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து நெக்லைனோட டெப்த் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்லைன் டெப்த் எடுத்திங்கன்னா லைக் 8 inches. இப்போ எனக்கு வந்து 8 inches தேவைப்படுது, நான் அதை எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நெக்லைன் டெப்த்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள்குள்ளே உங்களுக்கு என்ன நெக்லைன் ஷேப் வேணுமோ அதை கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூவும் இல்லாமல் வியும் இல்லாமல் கொஞ்சம் கர்வாக இருக்க ஒரு நெக்லைன் கொடுக்குறேன். அதாவது வந்து வியே கொஞ்சம் கீழே வந்து கர்வாக இருக்க மாதிரி நான் பண்ணும் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நெக்லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நெக்லைன் சைட் ஒரு சைடில் ஒரு டிசைனோ இன்னொரு சைடில் இன்னொரு டிசைனோ வரப்போது அகெயின் அதே மாதிரி ஒரு ஆரி த்ரெட்டை வச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது கடையில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் வச்சு இதே நெக்லைனில் இதை வந்து ட்ரா பண்ணுறேன். கீழே வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ விசிபிளாக தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா இதான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ். ஸோ இது மேலே வச்சு இப்போ நம்ம அதை பேட்டர்ன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டட் எட்ஜில், அதாவது இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நெக்லைன் வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இதோட ஃபோல்டட் எட்ஜை வந்து கேன்வஸில் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஓப்பன் பண்ணிக்க, பிகாஸ் இது வந்து ஒரு சைட் நெக்லைன் மாதிரி, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இந்த பென்சிலும் கேட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் நான் போடுறேன். அமேசானில் இந்த பென்சில் விற்கிது. நிறைய பேர் அடிக்கடி கேட்குற விஷயம் இந்த பென்சில் எங்கே விற்கிதுன்னு. இது வந்து கலர் பென்சில் கிடையாது, கிளாஸ் மார்க்கிங் பென்சில். ஸோ அந்த லிங்க்கும் நான் கீழே போடுறேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் வாங்கலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5 inch வந்து இந்த மாதிரி திக்னஸ் ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு வந்து கர்வ் வந்து உள்ளேயும் ரெண்டு கர்வ் வந்து வெளியையும் வச்சு இந்த மாதிரி நம்ம இதுக்கு ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கர்வ் உள்ளே வந்துச்சு, இப்போ ரெண்டு கர்வ் வெளியே கொடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த கர்வ் வந்து கரெக்டாக அதே மாதிரி வர மாதிரி வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கட் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம பேட்டர்ன் ஃபேப்ரிக், ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக், கான்ட்ராஸ்டிங் கலர் சாரியோட கான்ட்ராஸ்டிங் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில் எடுத்து இப்போ நம்ம இதை வச்சு அது மேலே தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வெளி அவுட்டர் பார்ட்டையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த சேனலில் நீங்கள் ஆரி வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரி வீடியோ நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் ரெடி ஆன பிறகு நெக்லைனுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ இது சாதாரண நெக்லைன் தான், நார்மல் நெக்லைன் தான். அந்த நெக்லைன் கடையில் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை வச்சு இப்போது இதுக்கு வந்து நெக்லைன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் சுடிதாருக்குலாம் இன்டர்ஃபேஸிங் எப்படி அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக இந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து எடுத்தோடனே ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை ஃபேப்ரிக் நீங்கள் கை எடுக்கணும் மூவ் ஆனால் கூட நீங்கள் வந்து அதே ட்ராக்ல இருப்பீங்க, உங்களுக்கு எந்த விதமான தப்பும் வராது. ஸோ அந்த நெக்லைனுக்கு தேவையான சீம் அலவன்ஸை விட்டு இப்போது இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அகெயின் இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கை நான் சாரி பேட்டர்ன் பேப்பரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் மேலே வச்சு இப்போ நம்ம இதை தைக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கலர் வந்து கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலரில் வந்து இந்த இன்டர்ஃபேஸிங் பேட்டர்னை வந்து வச்சு இதுக்கு மேலே நான் தைக்கிறேன். நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இப்போ நான் தைக்கிறேன். ஸோ டேர்ன் பண்ணி பார்த்தனா ப்ரிட்டி சைடில் அந்த டிசைன் அழகாக வந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நல்ல ஓரமாக இந்த கம்ப்ளீட் டிசைனை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே,
ஸோ நெக்லைன் வர ஒரு சைட் மட்டும் நம்ம வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து இதை டர்ன் பண்ண போகிறோம். நம்ம கர்வ்டு ஏஜ் வந்து அப்படியே விட்டு அதுக்கு மேலே நம்ம லேஸ் தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து நான் க்ராஸ் பீஸ் தைக்கிறேன். ஸோ நெக்லைனில் ஒரு கர்வ் கொடுத்தோம் இல்லையா, வி மாதிரி ஒரு கர்வ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைக்கும் வந்தது இல்லையா, அந்த ஒரு சைடு மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கொடுக்குறேன். இன்னொரு சைடு நான் க்ராஸ் பீஸ் கொடுக்கல. ஸோ இப்போது இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த துணி நல்லா திரும்பிடும். ஐ மீன் லைக் டாப் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்ட்ரிச், அதாவது படிமான் தையல் போட்டுட்ட பிறகு நீங்கள் வந்து இதை வந்து டர்ன் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து நீட்டாகவும் நல்லா திரும்பவும் அழகாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் டர்ன் பண்ணும்போது டர்ன் ரொம்ப நீட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து தைக்கணும்னு நான் காட்டுறேன். மேலே வந்து கோல்டன் த்ரெட் போடுறேன், கீழே வந்து நார்மல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு ஆஃப் தி இது மட்டும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வர ப்ளவுஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டுக்குங்க. ஸோ ஈச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒரு கோடும் அதை மேலே ஒரு கோடும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது வந்து திக்கு கோல்டன் த்ரெட், நார்மல் சில்க் த்ரெட் இல்லை, கோல்டு த்ரெட். இது நல்லா திக்கான த்ரெட்டு, ஆரிக்கு போடுற யூஸ் பண்ணுற த்ரெட்டு. ஸோ ஆரிக்கு போடுற த்ரெட்டை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மிஷினில் போட்டு. கீழே பாபின்ல வந்து நார்மல் சாதா த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது போட்ட பிறகு இதை மேலே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் இது வருதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு இப்போ இந்த த்ரெட்டில் எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, என்னால் கோல்டில் வந்து தைக்க முடியல, கையில் வந்து அந்த செயின் ஸ்டிச் வரலன்னு நினைக்காதவங்க, நீங்கள் இந்த மாதிரி மிஷினில் வந்து ஸ்ட்ரெயிட் தையலோ இல்லை ஸ்ட்ரெயிட்டில் என்ன டிசைன் நீங்கள் பண்ண முடியுமோ நீங்கள் மிஷின்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக வருது. ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஃபினிஷே இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கு. ஆனால் அது ஆரி நம்ம போடுறது செயின் ஸ்டிச் இருக்கும், பட் கோல்டில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2-3 வாட்டி அது மேலேயே நீங்கள் போடும்போது இன்னும் வந்து தையல் நல்லா விசிபிளாக இருக்குது, நல்லா திக்காகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ நான் இது வந்து இதுக்கு மேலே 2 தையல் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இது வந்து சில்க் த்ரெட் கிடையாது, திக் கோல்டன் த்ரெட். கோல்டன் த்ரெட்லேயே நல்லா திக்கான த்ரெட்டு, கொஞ்சம் தின் த்ரெட்டு போட்டிங்கன்னா இப்போ பவர் மிஷின்லாம் வந்து அறுந்து போயிடும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கா த்ரெட்டு நீங்கள் பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நீடல்குள்ளே நல்லா கோக்க முடியுது, கரெக்டாக கோத்து இப்போது இதுக்கு மேலே நம்ம தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைக்க போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் கூட நான் பண்ணியிருக்கேன், அதாவது சாதா சில்க் த்ரெட்டை வச்சு நான் தைச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒர்க் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு வந்து தைச்ச பிறகு நம்ம இன்னொரு சைடும் தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ 2 தையல் போடுங்க, இட்ஸ் லெஃப்ட் அப்பியும் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணால் நீங்கள் 3 தையல் போட்டு கூட இதை ஃபினிஷ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 தையல் நான் போடுறேன், ரொம்ப நீட்டாக இருந்தது ஃபினிஷு. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சு முடித்த பிறகு இதை சைடில் வந்து நம்ம ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபேப்ரிக்காக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு முனையிலேருந்து ஒரு 2-3 லாங் ஸ்ட்ரிச் வந்து போட்டு இதை வந்து இப்படி தைக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ப்ளவுஸ்க்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதை தைச்சு இந்த கீழே வந்து ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா இது ஒரு அழகான ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஓகே, ஸோ கையில் நம்ம பூக்கு எப்படி நீங்கள் வந்து முடி போடுவீங்களோ அதே மாதிரி ஒரு 2 முடி போட்டுட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 10-12 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு சைடு ஆஃப் தி நெக்லைன் வந்து நான் தைச்சு முடிச்சுட்டு நம்ம நெக்லைன் கேன்வாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கேன்வாஸை வச்சு நம்ம தைச்சு திருப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சு இந்த மாதிரி நம்ம தைச்சிடுறோம்.
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சி இதை வந்து நம்ம நெக்லைன் கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம சுடிதாருக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி இதை வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் மேலே இருக்க துணியை மடித்து தைச்சி இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் பக்கத்தில் வர மாதிரி கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சு இப்போது இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து கொஞ்சம் முடி இருக்கிறதுனால கொஞ்சம் முடி போட்டு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். ஒன்ஸ் வந்து இதை வந்து தைச்சி முடித்த பிறகு நாச்சஸ் கட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே டேர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நீட்டாகிடும். ஓகே, ஸோ இதை வந்து நாச்சஸ் கட் பண்ணி டேர்ன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து ஒரு குட்டி பேர்ல் வைக்கும்போது அந்த பெட்டல் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சைடு இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கை வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் அவுட்டர்லேருந்து இன்னருக்கு நம்ம தைக்க போகிறோம். ஸோ வெளியே ஒரு தையல் போட்ட பிறகு நம்ம உள்ளேயும் அதே மாதிரி தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸில் வந்து எட்ஜில் வந்து தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வச்ச பிறகு இந்த மாதிரி லேஸ் வச்சிங்கன்னா துணி வந்து உங்களுக்கு எழ பிரியாது, நல்லா நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேஸை வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வச்சு இப்போ நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதே மேலே இந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சிடலாம். ஸோ இதை வந்து தைச்சி முடித்தோன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட 90% ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன லேஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு தின் எட்ஜிங் லேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இப்போ நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். இது திலகம் ஷேப்பும் இருக்கலாம், ரவுண்ட் ஷேப்பும் இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு குட்டி குட்டி பேட்ச் ஒர்க் இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதை ஒட்டி காய வச்சுன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட். ரொம்ப 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 ப்ரெட்டியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆரி ஸ்டைலில் நம்ம வந்து டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆரி வரல நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சி யூ பை.